வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை குறித்து பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்மோர்டல் ஹல்க் அப்படிங்கிற கதையுடைய தொகுதி நாள், அதாவது வால்யூம் நாளுடைய பகுதி ஒன்றை நாம பார்க்க போறோம். இதனுடைய முந்தைய பகுதியெல்லாம் காணாதவங்க இந்த காணொலியுடைய விளக்கப்படி கவனிங்க, அதில் தொடப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏற்கனவே பார்த்தவங்க வாங்க நேரடியாக கதைக்குள்ள போயிடலாம். இந்த பாகமானது எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிக் ஜான்ஸோடைய வாழ்க்கை வரலாறை யாரோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த பகுதியை படிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ரிக் ஜான்ஸ் முத முறையாக நம்ம ஹல்கை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் படிக்கிறாங்க. அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம ரிக் ஜான்ஸை நம்ம புரூஸ் பேனர் பாதுகாக்கிறாரு. இருந்தும் காமா வெடிவிபத்தில் நம்ம புரூஸ் பேனர் மாட்டிக்கிறாரு. அதன் பிறகு அவர் கொண்டு வரப்பட்டு ஒரு இடத்துல வைக்கப்படுறாரு. அவர் கண் விழித்த உடனே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவருக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் நிகழுது. அப்போ அவருடைய உடம்பானது ஒரு சாம்பல் வண்ணத்தில் மாறி ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு நபராக மாறிடுறாரு. குறிப்பாக அவருடைய முகம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக மாறி டாக்டர் பேனர் அப்படிங்கிறவர் வேற ஒரு நபராக மாறிடுறாரு. அதாவது இதுதான் முத முறை நாம் ரிக் ஜான்ஸ் ஹல்கை சந்திக்கிறது. அதாவது இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், பச்சை நிறத்தில் இல்லை, சாம்பல் நிறத்தில் நம்ம புரூஸ் பேனர் முத முறை ஹல்காக மாறுறாரு. இது கிரே ஹல்கை குறிக்கக்கூடிய விஷயம். இது மிக முக்கியமானது. அதாவது இந்த கதையின் போக்கில் இது ரொம்ப முக்கியமானது. ரிக் ஜான்ஸோடைய வாழ்க்கை வரலாறை யாரோ புடைச்சிருக்கிற அந்த நேரத்திற்கு ஒரு இடத்துல நமக்கு காட்சி இருக்குது. குறிப்பாக நம்ம ஜென்ரல் ஃபோர்டினுடைய ஷேடோ பேஸுடைய சைட் பி. ஸோ இந்த இடத்துல எடுத்து செல்லப்பட்ட ரிக் ஜான்ஸோடைய உடலானது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஆய்வில் மிக முக்கியமான பங்காற்றுறது டாக்டர் மெக்கோவன். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயமாக நம்ம ரிக் ஜான்ஸோடைய உடம்பை அவங்க மாற்றுறாங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். அதே நேரம் ரிக் ஜான்ஸோடைய வாழ்க்கை வரலாறானது படிக்கப்பட்டுக்கிட்டு வருது. அது யார் படிக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த காட்சியில் நமக்கு காட்டப்படுது. அது வேறு யாரும் கிடையாது, அரிசோனாவில் இருக்கக்கூடிய நாம மேக்கி, அதாவது அரிசோனா ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகையுடைய பத்திரிகையாளரான மெக்கி தான் இந்த வாழ்க்கை வரலாறை படிச்சுக்கிட்டு வரா. மெக்கி இப்படி படிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்திற்கு அங்கே பதிப்பாசிரியரான முறையை வர்றாரு. அவர் நம்ம மெக்கியை இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறாரு. குறிப்பாக இந்த ஹெரால்டு பத்திரிகை தான் வந்து ஹல்கோடைய மறுவலுக்கையை அடையாளப்படுத்தி அந்த செய்தியை உடைச்சி விட்டது. அதன் காரணமாக தான் இந்த பத்திரிகையானது இப்போ நாடு முழுவதும் புகழ்பெற ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இந்த அரிசோனாவை தாண்டி அது புகழ்பெற ஆரம்பித்ததுனால இந்த பத்திரிகையின் வெளியீட்டை நாடு முழுவதுமாக ஆக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த ஹல்கின் மறுவருகை செய்தியை உடைச்சி விட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. ஸோ அதனால் ஹல்க் சம்மந்தப்பட்டிருக்கிற இன்னொரு இடத்துக்கு நீ போ அப்படின்னு நம்ம மூரே நம்ம மெக்கியை அனுப்புகிறாரு. அது எந்த இடம் அப்படின்னா, நம்ம பெட்டிராஸோடைய வீடு. ஏன்னா பெட்டிராஸோடைய வீட்டில் ஸோ இந்த மாதிரி அடித்து உடச்சி நொறுக்கப்பட்டிருக்கு, பெட்டிராஸை காணோம் அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துட்டு வா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை கவனிக்கிறதுக்காக நம்ம மெக்கி பயணிக்க ஆரம்பிக்கிற இந்த நேரத்தில் நம்ம ரிக் ஜான்ஸ் தொடர்ந்து ஏன் ஹல்கை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தான்? இந்த கேள்விக்கான காரணம் அவனுடைய பொறாமை. அதாவது அவன் அப்படி இருக்கானே அப்படிங்கிற ஒரு பொறாமையின் காரணமாகவா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம். அதாவது அதன் காரணமாக நான் அவனை பின்தொடர்ந்துருக்கலாம். ஆனால் ஹல்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹல்கை பின்தொடர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறத தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல எழுதி வச்சிருக்கிறாப்புல நம்ம ரிக் ஜான்ஸ். இப்படி ரிக் ஜான்ஸோடைய வாழ்க்கை வரலாறு பின்புலத்தில் சொல்லப்படுற அதே நேரத்திற்கு நம்ம டாக் சாம்சனும் நம்ம புரூஸ் பேனரும் நியூ மெக்சிகோடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது இந்த இடத்துல பகல் அப்படிங்கிறதுனால நம்ம ஹல்க் வந்து புரூஸ் பேனராக இருக்கிறார். அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இம்மோர்டல் ஹல்க் அப்படிங்கிற கதையை பார்த்துட்டு வந்திருந்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் ஷேடோ பேஸ் இருந்ததில் அதுலேருந்து நம்ம ஹல்க் தப்பிச்சு வருவார். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை அப்படியே விழுங்கி சீரணம் பண்ணிவிடுவார். ஸோ அதன் பிறகு அவர் அங்கேருந்து தப்பிச்சு வருவார் அதை உடச்சிக்கிட்டு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்காங்க நம்ம புரூஸ் பேனரும் டாக் ஜாம்சனும். இந்த இடத்திற்கு எதற்காக இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பகுதியுடைய முடிவில் நம்ம ஹல்க்கும் டாக் ஜாம்சனும் நம்ம ரிக் ஜான்ஸோடைய கலரை நோண்டப்பட்டிருக்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதிலேருந்து உடலானது எடுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த கல்லறை தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கிட்ட இவங்க கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரிக் ஜான்ஸோடைய உடம்பானது மென் இன் பிளாக் அப்படின்னு சொல்லப்படுற நபர்களால் எடுத்து செல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது குறித்து எந்த ஒரு செய்தியும் செய்தியால் வரல. அப்போ அது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை எங்கே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? ஜென்ரல் 14 தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா நான் அயோவாவில் தாக்கப்பட்ட பிறகு என்ன இங்கே தான் கொண்டு வந்து வச்சாங்க இந்த ஷேடோ பேஸில். அப்போ இந்த ஷேடோ பேஸுக்கு வந்தால் நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் புரூஸ் பேனர் நம்ம டாக் ஜாம்சனை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் புரூஸ் பேனருக்கு ரிக் ஜான்ஸின் மீது நல்ல ஒரு பிடிப்பு உண்டு. குறிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு உண்டு.
மேலும் ரெக் ஜான்ஸ் இறந்து போகும்போது தான் அங்கே இல்லை, மேலும் ரெக் ஜான்ஸை கொண்டவனே தன்னை பயன்படுத்திக்கிட்டான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம புரூஸ் பேனரை உறுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இந்த முறை ரெக் ஜான்ஸை என்னால் விட முடியாது, அவனை பாதுகாக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம டாக் சாம்சனை நம்ம புரூஸ் பேனர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மேலும் நம்ம புரூஸ் பேனருக்கு ஷேடோ பேஸுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்லாம் நினைவு இருக்காது. குறிப்பாக ஷேடோ பேஸ்லேருந்து ஹல்க் தப்பிச்சு வந்து புரூஸ் பேனராக மாறினார்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் நம்ம புரூஸ் பேனருக்கு நினப்பு இருக்கும். அதனால தான் அந்த குகை வரை நம்ம புரூஸ் பேனர் நம்ம டாக் சாம்சனை கூட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம புரூஸ் பேனருடைய மனசுக்குள்ளே அப்படி என்ன தான் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டாக் சாம்சன் தன்னுடைய வழிமுறையை கையாளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அதற்கு நம்ம புரூஸ் பேனர் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு இரவு வந்ததுனால ஹல்காக மாறிடுறாரு. ஸோ இந்த இடத்துல ஹல்கு கிட்ட நம்ம டாக் சாம்சன் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நம்ம ஹல்க் சொல்கிறாரு, இங்கே ஒருத்தன் ஓவராக பேசிக்கிட்டே இருந்தான், அவனை நான் அப்படியே சாப்பிட்டேன், அதன் பிறகு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு அந்த குகை வழியாக உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு நம்ம ஹல்க். இங்கே உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது குறிப்பாக நம்ம ஹல்க் தப்பிச்சு போனார்ல, அப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அதன் அடிப்படையில் அவங்க இந்த இடத்த பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஹல்க் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அங்கே இருக்கிற விஷயங்களை அப்படி நோண்டி பார்க்கும்போது அங்கே காமாவுடைய வாசம் அடிக்குது. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தொடர்ந்து போகிறாங்க. தொடர்ந்து போய் பார்த்தா இந்த இடத்துல காமாவால் உருவாக்கப்பட்ட வித்தியாசமான மிருகங்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த வித்தியாசமான மிருகங்கள் ஹல்கையும் டாக் சாம்சனையும் தாக்க வருது. ரெண்டு பேரும் அதற்கு எதிராக கடுமையாக சண்டை போடுறாங்க. இந்த நேரத்திற்கு ஷேடோ பீஸ் சைட் பியில் நம்ம ரெக் ஜான்சன் மீது நடக்கக்கூடிய ஆய்வானது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை நெருங்கியிருக்கு. அதை நம்ம மெக்கோவன் மற்றும் ஜென்ரல் ஃபோர்டின் ரெண்டு பேரும் கவனிச்சுட்டு போகிறாங்க. இந்த இடத்துல தான் ஜென்ரல் ஃபோர்டினுக்கு ஒரு தகவல் வருது. அது என்ன அப்படின்னா, ஷேடோ பேஸுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற நம்ம ஹல்க் மற்றும் டாக் சாம்சனை யாரோ கவனிச்சுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம புஷ்வாக்கர் தான், அதாவது ஏஜென்ட் பர்பேங்க். அவன் கவனித்து நம்ம ஜென்ரல் ஃபோர்டினுக்கு செய்தி அனுப்புகிறான், அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபோர்டின் சரியான நேரத்தில் வாழைய போடு அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல நம்ம ரிக் ஜான்ஸோடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம ரிக் ஜான்ஸ் தான் நம்ம புரூஸ் பேனர் ஹல்காக மாற காரணம். ஏன்னா நம்ம ரிக் ஜான்ஸ் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம புரூஸ் பேனர் அங்கே போயிருக்க போகிறது கிடையாது, அவர் ஹல்காக மாறி இருக்க போகிறது கிடையாது. ரிக் ஜான்ஸ் இல்லைன்னா இங்கே ஹல்க் இல்லை. ஆனால் நம்ம புரூஸ் பேனருடைய உள்முகத்தில், அதாவது அவருடைய மனசு பிளவுபட்டிருக்க காரணம் ஒன்றும் நம்ம ரிக் ஜான்ஸ் கிடையாது அப்படிங்கிறத இங்கே அடையாளப்படுத்துகிறாங்க. எப்படி அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னா, புரூஸ் பேனருடைய அந்த மனமான பயங்கர வீட்டின் கதவை நம்ம ரிக் ஜான்ஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே அதனுடைய சோத்தில் பெரிய ஓட்டை இருந்ததுப்பா அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்க. இந்த இடத்துல காட்சியானது கலிஃபோர்னியாவுக்கு மாறுது. அது நம்ம பெட்டிராஸோடைய வீடு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நோண்டி பார்க்குறாங்க. அதே நேரத்திற்கு அங்கே இருக்கிற விஷயங்களை செய்தி ஆக்கிறதுக்காக நம்ம மெக்கியும் வந்து சேர்ந்துருக்கா. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ், ஒரு துப்பறிவாளன், நீ பண்ணிட்டுருக்கிற அந்த பதிவுகளை நிறுத்தி வை, உங்ககிட்ட அன்அஃபிஷியலாக, அதாவது வெளி உலகத்துக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை அந்த துப்பறிவாளர் நம்ம மெக்கிக்கிட்ட சொல்கிறாரு. இந்த துப்பறிவாளர் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வீடானது இப்படி அடித்து நொறுக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ரத்த சிதறல்களை வச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு மெக்கி கேட்குறாங்க, அப்போ ஹல்க் வந்து பெட்டி பண்ணரை கொன்னுட்டான்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த துப்பறிவாளர் சொல்கிறாரு, இல்லை நான் அப்படி சொல்ல வரல, குறிப்பாக இந்த கொல்லப்படலில் துப்பாக்கி குண்டு சம்மந்தப்பட்டிருக்கு, குறிப்பாக ஒரு துப்பாக்கி குண்டு நுழைஞ்சு வந்ததுக்கான அடையாளம் இருக்குது, மேலும் அது இந்த வீட்டை விட்டு வெளியிலேருந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு விடயம் இருந்தது அப்படின்னு அவருடைய அங்கி பையிலிருந்து ஒரு நெகிழியாலான பையெடுக்கிறாரு. அதுக்குள்ளே சிவந்த வண்ண கழுகு இறகுகள் இருக்குது. இது எந்த வகையான ஹல்க்குக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரில. நீதான் ஹல்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப மேதாவியாச்சு, இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு, அதாவது அந்த துப்பறிவாளர் கேட்குறாரு. அப்போ அங்கே ரொம்ப தூரமாக மரங்களுக்கு இடையே ஒரு மரத்தில் கழுகு வடிவிலான ஹல்க் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரி காட்டப்படுது. குறிப்பாக அது நம்ம பெட்டி பேனர் தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இதே நேரத்துக்கு ஷேடோ பேஸில் அந்த மிருகமான ஹல்க் வடிவங்களை போட்டு பழக்கிறாரு நம்ம ஹல்க். அதே நேரத்திற்கு வவ்வால் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஹல்க் வடிவமானது நம்ம டாக் சாம்சனை கஷ்டப்படுத்துது. அப்போ டாக் சாம்சன் உதவி கோர்றாரு. அப்போ நம்ம ஹல்க் சொல்கிறாரு, நான் திரைப்படங்களில் பார்த்துருக்கேன், இந்த பேட் கை தான் எப்போவுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான், இவனை ஏங்கட்ட விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வவ்வால் வடிவத்தை அப்படி அட்டிச்சு சதைக்கிறாரு நம்ம ஹல்க்.
ஸோ இது ஏதோ ஒரு குறியீடு மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது பேட்மேனை குறிக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன், அப்படி இல்லாமையும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஹல்க் இந்த காமாவில் பாதிக்கப்பட்ட அந்த மிருகங்களை தாக்குறதுல ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்படுறாரு. இதை கவனிக்கிற நம்ம டாக் சாம்சன், இந்த செயல்பாடானது உனக்கு மகிழ்ச்சி தருது போல தெரியுது அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு நம்ம ஹல்க், ஆமாம் இல்லை ஆனால் இது தப்பாச்சே அப்படின்னு அவர் உணர்றாரு. ஏன் அப்படின்னா, நம்ம ஹல்க் வந்து ஒருத்தனை காயப்படுத்துறத மகிழ்ச்சியாக செஞ்சார் அப்படின்னா அது நிச்சயம் வில்லங்கமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி மகிழ்ச்சியான ஒரு செயலை செய்கிற மாதிரி இவருடைய கவனத்தை சிதை திருப்பு வச்சு வேற ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹல்க்கும் டாக் சாம்சனும் உணர்ற நேரத்தில் சேடோபேஸ் பீதியில் இருந்து நம்ம ஜென்ரல் 14 நம்ம பர்பேங்க்கு உத்தரவு கொடுக்குறான், வலையாக போடு அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துல வெளிச்சம் உருவாகுது, ரொம்பவுமே வித்தியாசமான வெளிச்சம். இந்த வெளிச்சமானது யூவி கதிர்வீச்சால் உருவான வெளிச்சம். இந்த வெளிச்சம் கதிரவ வெளிச்சத்திற்கு இணையானது, அதன் காரணமா பகல் போல ஆயிடுது. அதனால நம்ம ஹல்க் புரூஸ் பேனர் உருவத்துக்கு மாறிடுறாரு. அப்ப ஏஜென்ட் பர்பேங்க் அங்க வெளிப்படுறான். வெளிப்பட்ட வேகத்துக்கு தன்னுடைய கையை துப்பாக்கியை மாத்தி நம்ம டாக் சாம்சனை சுட்டுறான். அவர் அப்படியே ரத்த வெள்ளத்துல விழுந்துடுறாரு. அப்ப நம்ம புரூஸ் பேனர் பயப்படுறாரு. அப்ப இந்த புஷ்வேக்கர் சொல்றான், இந்த ஜென்ரல் இருக்கானே அவன் என்னுடைய காதல வளர்த்திக்கிட்டே இருக்கிறான், என்னோட அப்பனை போலவே. அவன் சொல்றான், ஏஜென்ட் பர்பேங்க், புஷ்வேக்கர் உன்னோட உணவோட விளையாடாத கெட்ட பையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அவன் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருந்தது ஹல்க் இங்கே இருக்கிற வரை. ஆனால் இப்போ தான் ஹல்க் இல்லை இல்லையா புரோஸ், இங்கே இருக்கிறது புரூஸ் பேனர். இந்த புரூஸ் பேனர் ஒவ்வொரு நொடியும் உணர போகிறான், மெல்ல மெல்ல சக போகிறான் இல்லையா அப்படின்னு நம்ம புரூஸ் பேனரை சுட்டுக்கிட்டு புரூஸ் பேனரை துரத்துறான் இந்த புஷ்வேக்கர். இந்த இடத்துல புஷ்வேக்கருடைய தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம புரூஸ் பேனர் ஓடி ஓடி ஒளிகிறாரு. அப்படி ஒளியும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவருக்குள்ள ஒரு மாற்றம், அவருடைய கண் வந்து சாம்பல் வண்ணத்தில் மாறுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் புரூஸ் பேனர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரிக் ஜான்ஸுடைய வாழ்க்கை வரலாறுலேருந்து நமக்கு சில வரிகள் காட்டப்படுது. அதில் அவன் சொல்கிறான், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான மிருகமானது தன்னை பெருசாக வெளிப்படுத்திக்கிறது கிடையாது, அது எப்போவுமே தன்னை தலை தாழ்த்தி வச்சுக்குது, அது சிற்றின்பத்துக்கெல்லாம் வெளிப்படுறது இல்லை, அதுக்குன்னு ஒரு நற்பெயர் உண்டு, அதுக்குன்னு ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு பேர் அடையாளப்படுத்தப்படுது. அது என்ன அப்படின்னா ஜோ. யார் இந்த ஜோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும்போது இந்த பாகமானது முடிவடையுது. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடியது புரூஸ் பேனர் இல்லை, நம்ம புரூஸ் பேனருடைய இன்னொரு உண்மையான மிருகமான ஜோ அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுது. யார் இந்த ஜோ? சாம்பல் வண்ணம் ஜோ. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பாகத்தில் சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.